அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன்கள் வழங்கியவர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள். மேஷம். செவ்வாய் பகவானை ராசிநாதாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் வீண் குழப்பம் ஏற்படும். எனவே எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. பண வரத்து இருந்த போதிலும் எதிர்பாராத செலவும் வந்து சேரும். அடுத்தவர்களுக்காக உதவி செய்வது மற்றும் அவர்களுக்காக பரிந்து பேசுவது போன்றவற்றை செய்யும்போது கவனம் தேவை, இல்லையெனில் வீணான அவச்செயல் வாங்க நேரிடும். தொழில் வியாபாரம் வழக்கம்போல் இருக்கும். வியாபாரம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது அவை போய் சேர்ந்தனவா என்று கண்காணிப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் நன்மை தரும். கணவன் மனைவிக்கிடையே சிறு பூசல்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. வேலைகள் தொடர்பான வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும். வரவும் செலவும் சரியாக இருக்கும். மாணவர்களுக்கு தேர்வை பற்றி கவலைப்படாமல் பாடங்களை நன்கு படிப்பதனால் நன்மையே நடக்கும். அதிர்ஷ்ட கிழமைகளை திங்கள் செவ்வாய், அதிர்ஷ்ட தினங்களாக 12-13, சந்திராஷ்டமம் தினங்கள் 19-20-21. இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்று சொல்லும்போது, செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்குவது எல்லாவித நன்மைகளையும் தரும். ரிஷபம். ரிஷப ராசி நண்பர்கள், இந்த மாதம் பணம் வரத்து திருப்தி தரும். ஆனால் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று கூறி யார் வந்தாலும் சற்று யோசித்து செயல்படுவது நல்லது. திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டை உண்டாக நேரலாம். எனவே மிகவும் நிதானமாக இருப்பது நல்லது. வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும். அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதோ தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுபடியாக இருக்கலாம். நிதானத்தை கடைபிடித்து வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணையுடன் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மை தரும். மேல் அதிகாரியிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும். மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பாடங்கள் படிப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் இந்த மாதம் வெள்ளி ஞாயிறு, அதிர்ஷ்ட தினங்களாக 14-15, சந்திராஷ்டம் தினங்கள் 22-23. இந்த ராசிக்காரர்களுக்கான பரிகாரம், வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா செல்வங்களும் சேரும். கடன் பிரச்சனைகள் தீரும். மிதுனம். மிதுனம் ராசி நண்பர்கள், இந்த மாதம் எந்த ஒரு காரியத்திலும் லாபம் உண்டாகும். பண வரத்து அதிகரிக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் மூலம் நன்மை உண்டாகும். எதை விரும்பினாலும் அதை கிடைக்க வழி தெரியும். தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். பணியாளர்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் மேலோங்கும். குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். சொல்வன்மை அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவும் இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக வரும். பயணம் செல்ல நேரலாம். மாணவர்களுக்கு கல்வியின் முன்னேற்றம் காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த மாத அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லும்போது புதன் வெள்ளி, அதிர்ஷ்ட தினங்களாக 16-17-18, சந்திராஷ்ட தினங்கள் 24-25. இதற்கு ராசிக்காரர்களான பரிகாரம், வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும். மனோதைரியம் கூடும். கடகம். கடக ராசி நண்பர்கள், இந்த மாதம் வாக்கு வன்மையால் நன்மை உண்டாகும். செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டு பெறுவீர்கள். சிலருக்கு உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமை உண்டாகலாம். கவனம் தேவை. எதிர்ப்புகள் விலகும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்முரமாக ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு
தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளால் பெருமை சேரும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். பணவரத்து திருப்தி தரும். பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். வாக்கு வன்மையால் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள். இந்த மாத அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு திங்கள். அதிர்ஷ்ட தினங்கள் 19, 20, 21. சந்திராஷ்டமான தினங்கள் 26, 27. இந்த ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் திங்கட்கிழமைகளில் அம்மனை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட மனக்குழப்பம் நீங்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். சிம்மம். சிம்ம ராசி நேயர்கள் சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த மாதம் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. காரியங்களில் தலைதாமதம் உண்டாகலாம். முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அரிது. எந்த ஒரு வேலைக்கும் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். வாகனங்களில் செல்லும்போது ஆயுதங்களை கையாளும் போதும் கவனம் தேவை. சகோதரர்கள் வழியில் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். தொழில் வியாபாரம் குறிப்பாக விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் குறைவான லாபம் வர காண்பீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிகளுக்கிடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரியின் செயல்படி நடந்தால் நன்மையே பயக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும். பயணம் செய்யும்போது கவனம் தேவை. மாணவர்களுக்கு எதிர்காலம் கல்வி பற்றி சிந்தனை மேலோங்கும். கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றி உதவும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு திங்கள். அதிர்ஷ்ட தினங்கள் 22, 23. சந்திராஷ்டமம் தினங்கள் 1, 2, 28, 29, 30. இந்த ராசிக்காரர்களான பரிகாரம் பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்க காரிய வெற்றி உண்டாகும். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் காரிய வெற்றி உண்டாகி பண வரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும். ஆனால் செலவும் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கும். மற்றவர்களது உதவியும் கிடைக்கும். சாதுரியமாக பேசி எதிலும் வெற்றி காண்பீர்கள். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீர்கள். பங்கு மார்க்கெட் லாபம் ஓரளவுக்கு கூடும். குடும்பத்தில் மன மகிழும்படியான நிகழ்ச்சி நடக்கும். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். சிலர் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கணவன் மனைவிகளுக்கிடையே ஒருவைக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பெண்களுக்கு சாதுரியமாக பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணவரவு கூடும். பொறுப்புகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவும் கூடும். சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய் புதன். அதிர்ஷ்ட தினங்கள் 24, 25. சந்திராஷ்டம் தினங்கள் 3, 4. இந்த ராசிக்காரருக்கான பரிகாரம் திருப்பதி பெருவானை வணங்க கடன் சுமை குறையும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். துலாம். துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் திடீர் கோபம் உண்டாகும். விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடக்கும். ஆனால் பகைகளில் வெற்றி உண்டாகும். எதிர்ப்புகள் அகலும். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். பயணங்கள் சாதகமான பலனை தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் மனநிறைவு காண்பீர்கள். குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் செயல்கள் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படும் விதத்தில் இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ஆறுதலை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு கடினமான காரியம் கைகூடும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் தொழில் கூட்டாளிகள் விஷயங்களில் கவனமாக இருங்கள். பெண்களுக்கு கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மை தரும். எதிர்ப்புகள் விலங்கும். பயணங்கள் சாதகமாக பலன் தரும். மாணவர்களுக்கு சக மாணவர்களிடமும் நண்பர்களிடமும் கோபப்படாமல் சாதுரியமாக பேசுவது நன்மை தரும். கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் 26, 27. சந்திராஷ்டம தினங்கள் 5, 6, 7. இந்த ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் சுக்கர பகவானை தீபமேற்றி வணங்க எதிர்பார்த்த காரியங்கள் நன்றாக நடந்து
பணவரவு கைகூடும். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த மாதம் பல வகையான யோகம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த வரவு, பணவரவு மற்றும் மனதில் இன்பம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். எங்கும் எல்லோரிடத்திலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பலரும் உங்களை தேடி வருவார்கள். அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதில் உற்சாகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக துணிச்சலாக எடுக்கும் முடிவு வெற்றியை தரும். குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் நிதானமாக பேசுவது நல்லது. வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவதும் நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகள் மூலம் நன்மை கிடைக்க பெறுவீர்கள். பெண்களுக்கு துணிச்சலுடன் எதையும் செய்து வெற்றி பெறுவீர்கள். உங்கள் உதவியை நாடி பலரும் வருவார்கள். மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான நிலை காண்பீர்கள். ஊக்கத்துடன் படிப்பது நல்லது. அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் புதன். அதிர்ஷ்ட தினங்கள் 1, 2, 28, 29, 30. சந்திராஷ்டமான தினங்கள் 8, 9. பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் மாரியம்மனை தீபமேற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும், மனக்கவலை நீங்கும். தனுசு. தனுசு ராசி நண்பர்கள், இந்த மாதம் பண வரத்து குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஆகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எனவே யாருக்கும் எந்த வாக்குறுதியும் அளிக்காமல் இருப்பது நல்லது. அடுத்தவருக்கு செய்யும் உதவிகள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறலாம். கவனமாக செயல்படவும். தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதலை தரும். புதிய ஆர்டர்கள் தாமதமாக வரும். குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன மகிழ்ச்சி ஏற்பட அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் கவனமாக தங்களது பணிகளை கவனிப்பது நல்லது. மேல் அதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நன்மை தரும். பெண்களுக்கு எதிலும் காலதாமதம் உண்டாகும். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும். பணவரத்து தாமதப்படலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட கிழமைகளாக வியாழன் மற்றும் வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் 3, 4. சந்திராஷ்டம தினங்கள் 10, 11. இந்த ராசிக்காரருக்கான பரிகாரம் நவ கிரகங்களில் குருவை வியாழக்கிழமைகளில் வணங்கி வர மன அமைதி உண்டாகும். காரியம் வெற்றிபடும். மகரம். மகர ராசி அன்பர்கள், இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீர்கள். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படி வருமானம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு காணப்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீர்கள். தாய் தந்தையரின் உடல்நிலையில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறமை வெளிப்படும். அதனால் வரவேண்டிய பணம் வந்து சேரும். பெண்களுக்கு எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவை எடுப்பீர்கள். புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனம் இருப்பது நல்லது. இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் சனி. அதிர்ஷ்ட தினங்கள் 5, 6, 7. சந்திராஷ்டம தினங்கள் 12, 13. இந்த ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் துர்கை அம்மனுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபட எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். கும்பம். கும்ப ராசி அன்பர்கள், இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவப் போய் அதனால் அவதிப்பட நேரலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் பணிபுரியும் இடத்தில் ஆயுதங்களை கையாளும் போதும் கவனம் தேவை. செலவுகள் அதிகரிக்கும். மனதில் இருந்த உற்சாகம் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. பொருட்களை வாடிக்கையாளருக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலையும் வேலை பலவையும் சந்திக்க நேரிடும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம்.
பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. செலவுகள் அதிகரிக்கும், வீண் கவலை உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையை தவிர்ப்பது, கூடுதல் கவனத்துடன் படிப்பதும் நல்லது. வீண் அலைச்சல் இருக்கும். இந்த மாத அதிர்ஷ்ட கிழமைகள் சனி ஞாயிறு. அதிர்ஷ்ட தினங்கள் 8-9. சந்திராஷ்டமான தினங்கள் 14-15. இந்த ராசிக்காரருக்கான பரிகாரம், சனிக்கிழமையில் எள் சாதம் சனி பகவானுக்கு நைவேத்தியம் செய்து காகத்திற்கு வைக்க கஷ்டங்கள் குறையும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மீனம். மீன ராசி அன்பர்கள், இந்த மாதம் செலவுகள் கூடும். எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு உதவும். அடுத்தவர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டியிருக்கும். சொத்துக்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருப்பது நல்லது. இடமாற்றம் உண்டாகலாம். ஆடை ஆபரணம் சேரும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் கூடும். சரக்குகளை வாங்கும் போது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பு வைப்பதும் நல்லது. குடும்பத்தில் இருப்பவருடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவரிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குவீர்கள். கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கவும். அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் 10-11. சந்திராஷ்டம் தினங்கள் 16-17-18. இந்த ராசிக்காரர்களான பரிகாரம், தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வணங்கி வருவது குழப்பத்தை போக்கும். செல்வம் செல்வாக்கு உயரச் செய்யும். தடை தாமதம் நீங்கும். அனைத்து ராசிக்காரர்களும் தினசரி 2 நிமிடம் சூரிய பகவானை தியானம் செய்வதால் அனைத்து விதமான சகலங்களும் சந்தோஷ செல்வங்களும் கைகூடும். அடுத்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புகழ் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.